நித்தமும் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த கர்த்தருடைய நல்ல நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேவ வார்த்தையின் மீது தவறான எண்ணம் வேண்டாம். தேவ வார்த்தையின் மீது தவறான எண்ணம் வேண்டாம். மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 22:29. மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 22:29. புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். வேதங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் பல நேரங்கள் நாம் அறியாமல் தப்பான எண்ணம் வைத்திருக்கிறோம். வேதம் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாத்மத்துல 66 புத்தகம் இருக்கிறது. இன்னும் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது 71 புத்தகங்கள் அடங்கிய வேதம் இருக்கிறது. 76 புத்தகங்கள் அடங்கிய வேதம் இருக்கிறது. ஆனா நம்முடைய கைகளில் இருப்பது எத்தனை புத்தகம்? 66 புத்தகங்கள் அடங்கிய பரிசுத்த வேதம் இருக்கிறது. ஒரு இந்த உலகத்தில் உள்ள வேதாகமும் 71 இருக்குது, இன்னொரு பக்கம் 76 இருக்குது. நம்மளை காட்டிலும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது, அப்போ அங்க அதிகமா இருக்கிறதே, அப்ப அதுல இன்னும் அதிகமா பேசியிருப்பாரோ, அதுல அநேக நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரோ, ஐயோ அந்த வார்த்தையை வந்து நம்ம செஞ்சிருக்கிறோமோ, இந்த வார்த்தையே நம்ம முழுமையாக என்ன செய்திருக்கிறோம், படிச்சிருக்கோம்ல, முழுமையாக படித்திருக்கிறோம், முழுமையாக கடைபிடிக்கிறோம், முழுமையாக அதை செய்து வருகிறோம் என்பதை நீங்கள் நானும் தான் இன்றைக்கு கேள்வியா பார்க்கணும். எத்தனை பேர் அதை முழுமையா படிச்சிருக்கோம், அது முழுமையா உணர்ந்திருக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வேதத்தையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறோம். தேவனுடைய அந்த வார்த்தையை மீறி பல நேரங்களிலே தவறான எண்ணம் வந்து விடுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை மீறி பல நேரங்களிலே தவறான எண்ணம் வந்து விடுகிறது. அதை தான் நான் இன்றைக்கு நம் வேதாகமத்திலே பார்க்க போகிறோம். தேவன் அப்படின்னு பிதாவாகிய தேவனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பிதாவாகிய தேவன் அவர் யார்? அவர் இந்த பிதாவாகிய தேவன் அவர் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு? அவர் அங்க இருந்து என்ன செய்கிறாரு? நம்மெல்லாம் யாராக இருக்கிறோம் என்பதை எல்லாவற்றுக்கும் பதிலாக பரிசுத்த வேதமும் வைத்திருக்கிறது. அப்போஸ்தலர் 14:15-17, 182 பக்கம் புதிய ஏற்பாடிலே அப்போஸ்தலர் 14:15-17. மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் படைத்தவர், உண்டாக்கினவர். வானத்தையும் அவர் தான் படைச்சாரு, பூமியும் அவர் தான் படைச்சாரு, சமுத்திரம் அவைகள் உள்ள அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின ஜீவன் உள்ள அவர் யாராக இருக்கிறாரு? அவர் உயிரோடு இருக்கிறாரு. ஜீவன் உள்ள தேவன்கிட்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் திரும்ப வேண்டும். யார்கிட்ட திரும்பணும்? ஜீவனுள்ள தேவன்கிட்ட நாம் ஒவ்வொருவரும் திரும்ப வேண்டும். நம்ம எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடனே ரொம்ப அறிவாளி பேர், நான் தான் எங்க
அம்மாவுடைய வயிற்றிலிருந்தான் பிறந்தோம் இல்ல, அம்மாவுடைய வயிற்றில பிறந்திருந்தாலும் நம் எல்லாரும் தேவன் கிட்டிருந்து வந்திருக்கிறோம். இங்க சில உறவுகளை கொடுத்திருக்கிறார். நம்ம மீண்டும் எங்க போக போகிறோம்? தேவன்கிட்டே போக போகிறோம். தேவனுடைய ஆவி அங்க இருந்து நம்மளை என்ன செய்ததென்றால், நாம் இந்த பூமியில வந்தோம், திரும்பவும் நம்ம இறந்துட்டா எங்க போக போகிறோம்? மண்ணு மண்ணுக்கு போக போகிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே போகிறது. அந்த தேவன்கிட்ட திரும்புங்க என்று வேதம் சொல்கிறது. அப்ப எங்கேயோ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அங்கிருந்து வந்து உலகத்துல சிறு பருவங்களை கடந்த பொழுது, வாலிப பருவம் பொழுது, கொஞ்சம் கொஞ்சம் பருவங்கள் பொழுது, எங்கேயோ ஒரு இடத்துல போய் திரும்பி என்ன செஞ்சிருக்கிறோம்? அவரை விட்டுட்டு போயிருக்கிறோம். அவரை விட்டு ரொம்ப தொலைவாக போயிருக்கிறோம். இப்பொழுது வேதம் சொல்றது, நீங்க அவர்கிட்ட திரும்புங்க. கீழே சொல்கிறார், சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலும் நடக்க விட்டிருந்த. அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? சென்ற காலங்களில், போன காலம், போன நாள், போன மாசம், இப்படி மாச கணக்குல இருக்கிறதே, அப்படியெல்லாம் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளில நடக்க விட்டிருந்த. நம்ம நம்மளுடைய வழியில நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கோம்? நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்தும் வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. பார்த்தீங்களா, நன்மையை செய்தது மட்டும் இல்லாம நமக்கு செழிப்புள்ள காலங்களும் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு இவ்வளவும் செய்து நமக்கு தந்து, ஆகாரத்தினாலும் நாம இருதயத்துல நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய சிந்தைகளை நமக்கு எது சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களெல்லாம் நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதது இருந்ததில்லை என்றார்கள். தேவனை குறித்து மனிதன் தப்பான ஒரு தவறான எண்ணம் ஓடிக்கே இருக்கு. அவர் தான் நம்மளை படைச்சார், அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினவர். வேதம் என்ன சொல்கிறது? ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியை சிருஷ்டித்தார். அவர் என்ன பண்றாரு? மண்ணினாலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். நம்மளை படைச்சவர் அவர். வந்து நான் தான் அப்படின்னு சொல்லாம எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்வதற்கு உரிய வார்த்தைகளை பரிசுத்த வேதாந்தத்தில் வைத்திருக்கிறார். எப்படியாவது நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும் என்பதை வேதாந்தத்தில் வைத்திருக்கிறார். பல நேரங்களில் பிதாவாகிய தேவனை அறியாமல் தப்பான எண்ணம் வைத்திருக்கிறோம். யார் அவரு? அவரு இங்க துதிக்கும் சோத்திரத்திற்கும் மகிமைக்கும் தொழுகைக்கும் பாத்திரராக அவர் இங்க இருக்கிறார். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். இந்த ஆராதனையிலே பல நேரங்களில் அப்படி வெளியே போயிட்டு போயிட்டு வரும், யார் வராங்க யாருக்கு வராங்கன்னு திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சர் பாடங்களை நடத்தும் பொழுது ஒரு ஹெட்மாஸ்டர் உள்ள வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த கிளாஸ் ரூம்? ஒரு காலேஜில பெரிய கரன்ஸ்பான் ஒரு பிரின்சிபல் வந்துட்டாங்கன்னா அந்த காலேஜ் அந்த அறை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்ப வேலையை கொடுக்கக்கூடிய அந்த எஜமான் வந்து விட்டால் எவ்வளவு பயம் இருக்கும். ஆனால் இந்த இடத்திலே அவர் இருக்கிறார். யார் இருக்கிறது? நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நம்ம எல்லாம் இன்றைக்கு ஒன்றாக கூடி இந்த இடத்துல இருக்கும் பொழுது அவர் இந்த இடத்துல எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மோடு இயேசு கிறிஸ்துவும் அமர்ந்திருக்கிறார். யார் அமர்ந்திருக்கிறது? பரிசுத்த வேதம் சொல்றது அவரும் நம்மோடு கூட என்ன செய்திருக்கிறார்? இந்த இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு பயத்தை நாம் கொடுக்க வேண்டும்? வேதத்தையும் தேவனுடைய வல்லமையிலும் அறியாமல் பல நேரங்களிலே தப்பான எண்ணம் வந்து விடுகிறது. தேவன்தான் இயேசு, இயேசுதான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற இடத்திலே வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி தராரு? ஜெபம் பண்றதுக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுயே என்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே அப்படின்னு என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ண தேவனுடைய மகனாகி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறாரு இல்லையா? அப்போ பிதாவாகிய தேவன் எவ்வளவு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார், அதை தமது மகன்
பரலோகத்திலிருந்து வந்து பரலோகத்திற்கு போனவர் அவர் தான், வேற யாரும் பரலோகத்துக்கு போகல. நல்லா புரிஞ்சுக்கணும், பிதாவினுடைய வலது பரிசுத்திலே அமர்ந்திருக்கிறவர் அவர் மட்டும்தான். எளியே போனாரு, சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அப்படின்னா அந்த இடத்துல அந்த வார்த்தை அந்த வானத்தையும் பூமியும் அப்படின் போது நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஹெவன் என்று எழுதப்பட்டிருக்கும். என்ன செய்யப்பட்டிருக்கும், வானத்திற்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது, ஹெவன். அப்ப மரித்து போன ஆதாம் காலத்திலிருந்து மரித்து போனவங்க எங்க இருக்கிறாங்க, எல்லாரும் எங்க இருக்கிறாங்க, பாரடைஸ். அதுல இரண்டு பிரிவு, தேற்றப்படுகிற இடம், வேதனைப்படுகிற இடம். அதுக்கு மொத்தமா பேர் என்ன பேரு, பரதேசு. அப்போ தேற்றப்படக்கூடிய இடம், வேதனைப்படக்கூடிய இடம். வேதனைப்படக்கூடிய இடத்துலதான் இயேசு கிறிஸ்து நமக்கு உவமையா சொல்லித்தராரு, இறந்து போகிற. அதாவது கிறிஸ்துவுக்குள் வந்தவங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்கு பயந்து வருகிறவெல்லாம் மரித்து விட்டால் எங்க போவாங்க, தேற்றப்படக்கூடிய இடம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத அந்த இடத்துல வேதனைப்படக்கூடிய இடம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு பிளவு இருக்கு, பரதேசு வேற நரகம் வேற. என்ன வேற, அதை நாம அறிய வேண்டும். அந்த வேதனைப்படுகிற இடத்திற்கு இன்னொரு பெயராக பாதாளம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்படி வேதாகமத்தை நாம் பார்க்க வேண்டும். தேவனை குறித்ததான மனிதனுடைய எண்ணம் பல நேரங்களில் தவறாக அமைந்து விடுகிறது, தப்பாக அமைந்து விடுகிறது. யார் அவரு, அவருக்கு யார் அவரு, அல்லாஹ் அப்படின்னு சொல்ற முஸ்லீம்ல அந்த அல்லாஹ் தான் யாரு, பிதாவாகிய தேவன் யெகோவா. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் சர்வவல்லங்களில் தேவனாக என்ன செய்கிறேன், அறியப்பட்டிருக்கிறேன். யெகோவாக நான் என்ன செய்யல, அறியப்படவில்லை. அவர் யெகோவா, அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலும், ஒரு பல நாமங்கள் இருக்கிறது பிதாவாகிய தேவனுக்கு. அவரை நம்ம பார்க்கணும்னு சொன்னா அந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்க வேண்டும். யார் அவரு, அவர் என்ன செய்வாரு, அவர் எப்படி நம்மளை நம்ம மீது அவர் அன்பு வைத்திருக்கிறாரு, அவர் ஆகாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து செழிப்பான காலங்களை கொடுத்து அவர்தான் தம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை நமக்கு கொடுத்திருக்கார். என்ன கொடுத்திருக்கிறார், வரங்கள், இந்த கிஃப்ட். அவர் என்ன கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை கொடுத்திருக்க. நல்ல பாட்டு பாடு, ஜெபம் பண்ணு, வேதத்தை படி, தேவனுக்கு பிரியமா நடந்துக்கோ, நீ தப்பு பண்ணிடாத, மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்குதுல. பரிசுத்த ஆவியான செஞ்சுட்டு இருக்காரு, நாம ஜபமே பண்ணாத பொழுது அவர் பெரு மூச்சுகளோடு கூட என்ன செய்கிறாராம், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நாம ஜபிக்காத பொழுது நித்தமும் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து, இயேசு பிதாகிட்டதான் பரிந்து பேசுறாரு. பரிசுத்த ஆவியானவர் தேவன்கிட்டதான் என்ன பண்றாரு, பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறார். பிதா எவ்வளவு மகாந்தேவன், பிதாதான் இயேசுங்க. பல ஊழியக்காரங்க சொல்றது, நான் சொல்றது இல்ல, ஆனா வேதம் அப்படி சொல்றது இல்ல. இயேசு கிறிஸ்து உயிரிடும் பொழுது என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை என்ன செய்தீங்க, இவர் யார்கிட்டதான் முறையிடுறாரு, உலகத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப எவ்வளவு ஏசாதான் சொல்லித்தர, தப்பான என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நாம எல்லாம் உலகத்துல இருந்தாலும் அதுதான் போன வாரம் உங்களுக்கு பல விளக்கங்கள் கொடுத்தேன், எதெல்லாம் தப்பா இருக்கிறீங்க, ஒருத்தரை பார்த்தா ஏதிலையும் பேசுறதுல செய்யறதில்ல யோசிக்கிறதுல நம்மளெல்லாம் மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அவ்வளவு பயங்கரமான. ஒருத்தர் அப்படி போனா போதும், அப்படி ஒருத்தர் வந்தா போதும், எல்லாத்துக்கும் தப்பு தான், பேசிட்டாலே போதும், பார்த்துட்டா போதும், அப்படிதான் திரும்பி இருப்போம். டக்குன்னு நீங்க பார்த்திருப்பீங்க, ஆ பத்தி அங்க அப்படின்னு ஒரு பாரு, இன்னைக்கு அப்படி யான எத்தனையோ தவறான காரியங்களை பார்க்க முடியும். இந்த உலகம் எப்படி உலகம் உண்டாச்சு அப்படின்னு உங்களுக்கு சொல்லுங்க, மனுஷன் புறங்கள இருந்து வந்தாலும் சயின்ஸ் சொல்லுங்க. ஆனா வேதம் என்ன சொல்றது, மனுஷன் மண்ணினாலே உருவாக்கி ஜீவன். அப்ப குரங்கோட ரத்தம் கொடுக்கணுமா இல்லையா, மலையில நிறைய கிடக்குது, இந்த பக்கம் ஒரு படப்படையா வருது, உடம்புல ரத்தம் இல்லாதவங்களும் என்ன செய்யுங்க, ரெண்டு குரங்கை புடிங்க, ரத்தத்தை எடு, ரத்தத்தை ஏத்துங்க, ஏத்தனமா இல்லையா, குரங்குல இருந்ததானே வந்தோம், சயின்ஸ் சொல்லுது இல்லையா.
வேதத்தை அறியாத பல நேரங்களில் தவறான எண்ணங்கள் வந்து விடுகிறது. தேவனை நாம் அறிய வேண்டும். அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் நித்தியமானவர். பல நேரங்களிலே எண்ணம் நமக்கு வந்துருது, என்ன எண்ணம் வருகிறது, அவர் யார், அவர் யார், அவர் படைச்சார், அவருடைய நாம நம்மளை படைச்சது அவரு, அப்ப அவரு படைச்சவர் யாரு, ஏன்னா நம்ம எல்லாம் அவ்வளவு அறிவாளி பார்த்தீங்களா. போயிட்டு உங்க அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் கேளுங்க, என்ன ஏன் பெத்த அப்படின்னு போய் கேட்டு அதை சொல்லுவாங்க, என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, வாமா பக்கத்துல கொஞ்சம் கிட்டவா, ஏன் பெத்தனு கேட்கிற வார்த்தை வருமா, சொல்லதான் முடியுமா, பதில் தான் இருக்குதா. ஆனா அவரே என்ன செய்கிறது, சர்வ வல்லமை உள்ள தேவனை பல நேரங்களிலே பல சிந்தைகளை எண்ணம் உண்டாக்கி விடுகிறது. ரோமர் 1 அதிகாரம், ரோமர் 1 அதிகாரம் கடகடகடன்னு சில வார்த்தைகளை நம் வேதத்தையும் அதனுடைய தவறான காரியங்களை புரிந்து கொண்ட ஜனங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாய் நம் இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படியுமாக. ரோமர் 1:19 நான் வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு, வெளிப்படுத்திருக்கிறார். தேவன் என்ன நீங்க தெரிஞ்சுக்கன்னு சொல்றதுக்காக அவரு நிறைய காரியம் செய்திருக்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க, இந்த கீழ் வசனத்துல வாசிக்கும் பொழுது என்றால், எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களானே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. வேதத்தை பார்க்கணும், எதை பார்க்கணும், வேதத்தை பார்க்க வேண்டும். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை என்ன செஞ்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை என்ன செஞ்சு பாருங்க, கவனிச்சு பாருங்கள். வேதத்தை என்ன செஞ்சு பாருங்க, தேடி படியுங்கள். வேதத்தை என்ன செஞ்சு பாருங்க, மனவாஞ்சையை நீங்க படிங்க. வேதத்தை என்ன படிங்க, ஆசையாய் படிங்க. வேதம் அவ்வளவு மகத்துவம் உள்ளது. பல நேரங்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிற நாம் கீழே நமக்கு சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்ரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணனாரானார்கள். உணவில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவு இல்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டார்கள். யார மாத்திட்டாங்க, தேவனையே. யாருக்கு ஒப்ப மாத்திட்டாங்க, பறவைகள், ஊரும் பிராணிகள், இதுதான் கடவுள். மனுஷர்கள் இதுதான் சாமி. எப்படி இருக்கிறார் பத்திய கடவுள், இப்படிதான் இருக்க. அங்க பார்த்த உடனே கும்பிடுறது, அங்க போன உடனே கையை அப்படியே அந்த சிலைக்கு முன்னாடி, சிலை வணக்கம் கூடவே கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா நமக்கு வேதாகமத்துல. ஆனா இங்க வேதாகமத்துல என்ன செல்லப்பட்டிருக்கிறது, இதற்கெல்லாம் என்னுடைய மகிமை எதுக்கு கொடுத்து விட்டார்கள், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று எழுதப்பட்டது. எதிர் மொத்தமாக அவர்கள் 24 தங்கள் இறுதியத்தில் உள்ள இச்சைகள், அந்த வார்த்தை கவனிச்சிங்களா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய அழிந்து போகக்கூடியதான மனுஷனுக்கும் பறவைக்கும் மிருகத்திற்கும் ஊரும் பிராணிகளுக்கும் இவைகளுக்கும் ரூபங்களுக்கு ஒவ்வாக அந்த மகிமை மாற்றிவிட்டார்கள். இதே நுட்பம் அவர்கள் தங்கள் இறுதியத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரொருவரும் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செய்வியாமல் சிருஷ்டியை தொழுது செய்வித்தார்கள். அவரே எந்தென்றைக்கும் சோதரிக்கப்பட்டவர். ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் எவ்வளவு அழகாக சொல்கிறது, மனுஷனாகிய நாம் நம்முடைய முன்னோர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வேத வார்த்தைகளையும் தேவனுடைய வல்லமையும் உணராமல் தாத்தா பண்ணாரு, அதுக்கு முன்னாடி தாத்தா பண்ணாரு, அதனால நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இல்லாம இந்த வேதாகமத்தை பார்க்கணும். இந்த வேதாகமத்துல என்ன சொல்லியிருக்கிறது, கூட்டாத குறைக்காத இல்ல அப்படி பண்ணனா என்ன ஆயிடும் போகுது, எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, என்ன குறித்து சொல்வதற்கு நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த பூமியில வந்து வச்சிருக்கேன். இப்ப இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க பார்த்தா, இப்ப இயேசு யாரு,
அப்ப இயேசு வந்து எப்படி ஜெபம் பண்றாரு, எப்படி வந்து மரித்தாரு அப்படின்னு நமக்கு பைபிள் பார்க்கும்போது, இயேசுவை தெரிஞ்சுக்கும் போது நம்ம யாரும் தெரிஞ்சுக்கலாம், தேவனை தெரிஞ்சுக்கலாம். இவ ஜெபம் பண்றாங்களே, இவங்க சர்ச்சிக்கிறாங்களே, எதுக்கு சர்ச்சிக்கிறாங்க, எப்படியோ அவரை அறிந்து கொள்வதற்கு. ஒரு காரியத்தை பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். யாரை அறிந்து கொள்வதற்கு? வேதத்தையும் தேவனுடைய வல்லமையும் பல நேரங்கள் அறியாமல் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம். யெகோவா விட்னஸ் ஒன்று இருக்கிறாங்க, ஒன்லி தேவன் மட்டும்தான் சொல்லுவாங்க, இயேசு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, த ஒன்லி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர்கள் இயேசுவை மட்டுமே தான் சொல்லுவாங்க, தேவனை சொல்ல மாட்டாங்க, ஆவியானவர் சொல்ல மாட்டாங்க. இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே சொல்லுவாங்க. முதல் பாடலிலே பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார், இரண்டாவது பாடலிலே பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார், மூணாவது பாடல் பாடும் பொழுது மட்டும் பரிசுத்த ஆவியான செய்வாரு வந்துடுவார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரு வந்துடுவார். ஆனா போகும்போது சொல்லிட்டு போக மாட்டேங்கிறார் பரிசுத்த ஆவியானவர், வாரம் வாரம் வாங்க இறங்குங்கன்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியினர் வந்துகிறார், வந்து விடுகிறார். ஆனா போகும்போது சொல்லணுமா இல்லையா, நான் வந்துட்டப்பா இறங்கிட்டேன் திரும்ப போகும்போது. வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், பல நேரங்களில் இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் தேவனையும் நம் அறியாமல் தப்பான எண்ணம் வைத்திருக்கிற பல ஊழியர்கள் மத்தியிலே, பல தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே நீங்களும் நானும் அப்படி புரிந்து கொண்டிருந்தா எல்லாத்தையும் மாத்திடணும். அதுக்குதான் வேதத்தை கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை வந்து நீங்க தப்பா என்றைக்குமே நினைச்சிடாதீங்க. இயேசு சொன்னார், இந்த சகல நாட்களிலும் நான் நினைச்சுகிறேன், நான் உங்க கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருப்பதற்காக வேதம் என்ன சொல்றதுன்னு பாருங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:17. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் என்ன செய்யணும், அந்த வார்த்தை கவனிச்சீங்களா, பார்க்கல அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதாலே நீங்கள் அவரை என்ன செய்ய அறிவீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதனாலே அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நம்ம கூடவே வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியானவர் நம்ம கூடவே வாசம் பண்ணுகிறார். ஒரு பாட்டு பாடும் போதுதான் ஆவியானவர் வரணும் இல்லை, பாடல் பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, நாம ஜெபிக்காத பொழுது, பெருமூச்சிகளோடு கூட கண்டு செய்கிற நம்முடைய ஆவியானவர் எவ்வளவு மகிமைக்கு பாத்திரார இருக்கிறார் என்பதை நாம உணர வேண்டும். நான் சொல்றது புரியுதா, தேவனை அறிந்திருக்க வேண்டும், இயேசுவையும் நாம் அறிந்திருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரையும் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அறிந்திருக்க வேண்டும். என்றைக்கையும் அவர்களை குறித்ததான தவறான எண்ணங்கள் வந்து விடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, வந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து குறித்து பல நேரங்களில் நமக்கு தவறான எண்ணம் வந்து விடுகிறது. எப்படி என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2 Corinthians 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, பிதாவாகிய தேவனாலே அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அதே வசனத்துல இயேசு கிறிஸ்து மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் உண்டாயிருக்கிறோம். 7 வசனத்தில், ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை, சிலர் இன்றைக்கு வரைக்கும் விக்கிரகத்தை என்று சொல்லி அடுத்ததாக அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே
ஜபிக்கிறோம்னா நம்ம தேவன்கிட்ட கேட்டு அது இயேசுவின் நாமத்தால் நாம் கேட்டுக் கொள்ளும் பொழுது அது நமக்கு கிடைக்கிறது. ஒரு பெண்மணி இயேசுவை கண்ணால பார்த்து அவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறவர் யாருன்னு தெரியாம அவர் குறித்து அறியாம அந்த அம்மா மனசுல சில தப்பான தவறாக இருக்கும் பொழுது அதை இயேசு அழகாக உடைக்கிறாரு. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4:10-26 வரை அவர் அழகாக இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா என்கிற ஒரு ஸ்திரீயினிடத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்பதை சொல்லி வருகிறதை நாம் பார்க்க முடியும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4:10 அதனுடைய 10 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நான் வாசிக்கிறேன், அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, ஒன்று கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாயிருக்கிறதே, இதனை எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அந்த அம்மா பார்க்கிற ஒரு பார்வை, இயேசு கிறிஸ்து கேட்ட காரியம், அந்த அம்மாவுடைய வார்த்தைகள் எவ்வளவு முரண்படுகிறது. ஆனால் கீழே அங்கு பார்க்கும் பொழுது அவருடைய 12 இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீ பெரியவரோ அப்படின்னு அந்த அம்மா வந்து கேட்கும் பொழுது, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவர்களும் இதில் குடித்தது உண்டே என்றான். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன உண்டாகும்? மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ளாமலும் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று சொல்வதை நான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய குடும்ப காரியங்களை சொல்வதை நான் பார்க்க முடியும். அப்போ 21 அதற்கு இயேசு ஸ்திரீயே, நான் சொல்கிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி, இன்றைக்கு பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய காலங்கள் இந்த கன்னியாகுளம் இந்த மேல்தளத்திலே நாம தொழுகையாய் நாம் ஒன்றாக கூடி தொழுகை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னால் இந்த பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. யார் மூலமாய் உண்டானது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். பிதாவாகிய தேவனை குறித்ததான தவறான எண்ணம் வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறான எண்ணமும் வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் தவறான எண்ணங்கள் வேண்டாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவானுக்கு சுவிசேஷம் 17:3 வேதம் விதமாக சொல்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியதாகி இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். தேவனை மட்டும் இல்ல இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே என்ன செய்வது? நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா அமைஞ்சிருக்கோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும் என்று வேதம் சொல்லும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:16-17 ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்று கேட்டார். அந்த எம்மாவூர் சீஷர்களோடு கூடத்தான் இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த வாரத்தின் முதலாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த சீஷர்களோடு கூட நடந்து போகும் பொழுது அவர்கள் இயேசுவை அறியாதபடியினாலே அவர்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் நடந்து போகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய துக்கம் சந்தோஷமா மாறுது, நம்முடைய புலம்பல்கள் ஆனந்த கழிப்பா மாறுது, நம்முடைய பாவ அக்கிரம மீறுதல்கள் நோய்கள் வியாதிகள் இதற்கெல்லாம் சிலுவையில் சுமந்தவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். நாம இயேசு கிறிஸ்து அவர் அறியவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும்
துக்கமாய் இருக்கும் என்பதை நாம் இந்த வேலையிலே மறந்துவிட வேண்டாம். 27வது வசனத்திலே வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று எழுதம் சொல்லுகிறது. அப்படி விவரித்து காண்பித்த பொழுது 29வது வசனத்தில் அவர்கள் அவரை நோக்கி, நீ எங்களோடு தங்கியும் சாயங்காலமாயிற்று பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களோடு கூட தங்கும்படி போனார். 32வது வசனத்திலே அவர் போன பிற்பாடு வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? வேதத்தை படிக்கல, வேதத்தை அறியவில்லை என்றால் நிச்சயமாகவே நம்முடைய இருதயம் நாமும் துக்கமாகத்தான் இருப்போம் என்பது சந்தேகம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக சமாதானமாக அமைய வேண்டும் என்றால் தேவன் அறிந்திருக்கணும். தவறான எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். இயேசுவை குறித்து நமக்கு தவறான எண்ணங்கள் வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான எண்ணங்கள் வேண்டாம் என்று சொல்கிறது. இன்னும் தவறான எண்ணங்களை குறித்து பார்க்கும் பொழுது ஞானஸ்தானம், பலருடைய பார்வையிலே ஞானஸ்தானம் எப்படி இருக்கிறது? தப்பாக இருக்கிறது இல்லையா? ரெண்டு கல்லன், ஒரு கல்லன் வந்து ஞானஸ்தானம் எடுத்தானா? ஒரு கல்லன் ஞானஸ்தானம் எடுத்தானா? அவன் வந்து ஞானஸ்தானம் எடுக்காம என்ன சொல்லப்படுறாரு? இயேசு, நீ இன்னொரு கூட எங்க இருப்பாய்? பரதேசம் இருப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது, அவர் ஊழியம் செய்யும் பொழுது, அநேக இடங்களிலே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சமாரிய ஸ்திரியா இருக்கட்டும், அநேக வேலைகளில் இருக்கட்டும், பிசாசுடைய பிடியில் இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய விடுதலை ரட்சிப்பை அருள்னதை நான் பார்க்க முடியும். அன்னைக்கு ஞானஸ்தானம் என்பதை ஒரு பக்கமாய் இருந்தாலும், இன்றைக்கு கிறிஸ்தவராகிய நமக்கு ரட்சிப்பு எதன் மூலமாக வருகிறது என்றால் ஞானஸ்தானத்தின் மூலமாகத்தான். ஒருத்தர் கேட்கிறார், ஒரு அறிவர் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், அவருடைய பார்வை இந்த ஞானஸ்தானத்தை குறித்து எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக அந்த நிகழ்த்தவனு என்கிற பரிசீலனைக்கு இருந்தது என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம், யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிகழ்த்தவனு எண்ணப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர், நீ யார் இடத்துல வந்திருக்கீங்க? நீங்க தேவன்கிட்ட இருந்தா வந்திருக்கீங்க, அது நான் எனக்கு நல்லா தெரியறேன், நான் அதை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே அந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது, ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டானே. 3வது வசனத்திலே அப்ப ஏசு என்ன சொன்னாருப்பா, என்னை இவ்வளவு உயர்த்தி சொல்ற, என்னை இவ்வளவு மகிமைப்படுத்தி சொல்ற, ரொம்ப சந்தோஷமான சொல்லல, தேவனிடத்திலிருந்து வந்த போதகரும் சொல்லும் பொழுது நீ இப்படிப்பட்டதான அற்புதங்களையும் வல்லமைகளையும் தேவன் கூட இல்லை என்றால் இவனா செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக சொல்கிறேன். இப்போ நம்முடைய நம்மளை போல அறிவாளி புத்திசாலி அவர் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறார் தான் சொல்றதுல, ஐயா நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த அறிந்திருக்கோம்னு சொன்னா தெரியுங்களா? ஏன்னா அவரு தெரியுது அவருக்கு எல்லாமே. அப்ப 4வது வசனத்துல ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்கிறார், ஐயா ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கர்ப்பத்திலே 2வது தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லும்பொழுது அப்ப இயேசு சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப ஜலம் எனது ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானத்தை அன்பு சொல்லுகிறார். நீ தேவனுடைய ராஜ்யத்துல நீ தேவனையும் தெரிஞ்சுக்கிட்ட, நீ தேவனையும் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, நீ வெலசையை ஞானஸ்தானம். இன்னைக்கு உலகத்துல ஞானஸ்தானத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுட்டான். சில இடத்துல தெளிக்கிறாங்க, அது எங்க நமக்கு தெரியும். சில இடத்துல குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு பாவம் என்பது எனக்கு தெரியும். இன்னும் சில இடத்துல ஜெக்கில் தண்ணி எடுத்து என்ன செய்யறாங்க, தலையில ஊத்துறாங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து இப்ப இந்த ஜெக்கில் தண்ணி ஊத்துற இடம்லாம் இப்ப மாறி போச்சு.
எல்லாரும் ஜனங்க கேட்க ஆரம்பிச்சுட்டா வசனத்தை. அப்ப இதுக்கு முன்னாடி ஞானசாரம் எடுத்தவங்கலாம் இன்னும் சில இடத்துல என்ன பண்றாங்க, கொடியின் கீழாக ஒரு பிளாக் ஒன்று பறக்கும், அது கீழே நீங்க வந்துட்டீங்கன்னு என்னது திருமுழு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. வேதம் என்ன சொல்கிறது, தண்ணீர்லே முழுகி என்ன செய்யணும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்ப தண்ணீர் இருக்க வேண்டும், அந்த தண்ணீர் என்ன செய்ய வேண்டும், அங்கு மறிக்க வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும். அங்கிருந்து இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதனுடைய சாயல் எங்க வைத்திருக்கிறார், அதுதான் ரோமர் 6:1-2 ஆகிய வசனங்களே நமக்கு அங்க படிக்க முடியும். அந்த ஞானஸ்தானத்திற்கு அந்த இயேசு கிறிஸ்துடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுவதற்கு அங்க ஞானஸ்தானத்தை நமக்கு வைத்திருக்கிறார். யார் ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுகிறார்களோ, 2016 நான் அந்த ஊருக்கு வந்த பொழுது அப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பழக்கமாகி அதுல ஒரு சகோதரர் யுவராஜர் ஒருத்தர் எனக்கு பழக்கமானார். அந்த சகோதரர் இங்க ஒரு லுதரன் இருக்கிறதுல அங்க ஒரு மீட்டிங் இருக்குது, அதுல வந்து நீங்க கலந்துக்குங்க, மதியானம் ஒரு லஞ்ச் கொடுப்பாங்க, என்னன்னா இந்த மதம் மாற்றம்லாம் பண்றாங்களே அங்க ஒரு கிளாஸ் நடக்கும். அங்க ஒரு பெரிய ஒரு ஆபீசர் வந்து கிளாஸ் நடக்கிறேன். உடனே நானும் 2016 அங்க நான் போயிருந்தேன். அங்க போனா நிறைய ஊழியக்காரங்க அமர்ந்திருந்தாங்க, கிட்டத்தட்ட நிறைய ஊழியக்காரங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க, அதுல வந்து சால்வேஷன் ஆர்மி ஊழியக்காரங்க வந்து நிறைய பேர் அமர்ந்திருந்தாங்க. அப்போ அதுல அந்த ஆபீசர் கேட்டத, ஏன்னா அதெல்லாம் அங்க பதிவு பண்ணாங்க, இது போய் சொல்றதெல்லாம் இங்க போயிட்டு இருக்குது, அங்க நீங்க தான் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா, வேதம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை ஊழியக்கார், அந்த ஊழியக்காரங்களை என்ன செஞ்சாங்களா, ஒரு சபையில போய் என்ன செய்யறதாம், ஞானஸ்தானம் எடுத்து மீண்டும் என்ன பண்றாங்க, எங்க வந்து வேலை செய்யறாங்க, மீண்டும் அதே இடத்துல வேலை செய்யறாங்க. அப்ப என்ன போதகம் பண்றாங்க, ஊழியக்கர் எங்க போய் ஞானஸ்தானம் எடுத்தா வெளியே போய் ஞானஸ்தானம், வேதம் என்ன சொல்லிடுச்சு, தண்ணீர்ல தான் ஞானஸ்தானம் எடுக்கிறது. இப்படி நீங்களும் ஞானசம், ஆமா நாங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், தண்ணீர்ல நாங்க அங்க ஞானஸ்தானம் எடுத்தோம், வேலை செய்யறது இங்க நாங்க வேலை செய்யணும். அப்போ இன்றைக்கு எத்தனை வேலை செய்கிறதான ஆபீஸ் மாதிரி ஆயிடுச்சு, கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. கம்பெனிக்கு போனா பிஎஃப் பணம் எல்லாம் பணம், மருத்துவ இது, குடும்பத்துக்கு உள்ள ஒரு வேலை எல்லாம் கிடைக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த வேலையெல்லாம் செய்யல. எல்லாரும் என்ன செய்யுங்க, சரியாக அதை நீங்க புரிஞ்சுக்கங்க, தப்பான சத்தியத்தை புரிஞ்சுக்காதீங்க. தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். ஞானஸ்தானம் பல பேர் பல இடங்களிலே தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்கள் நீங்க போய் கேட்டிருப்பீங்க, என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு கேட்பாங்க, என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட, அப்புறம் எப்ப நீ ஞானஸ்தானம் எடுத்த, வேதம் அப்படி சொல்றது, வேதம் என்ன சொல்றது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஞானஸ்தானத்துக்கு பிறகுதான் ரட்சிப்பு, ரட்சிப்புக்கு முன்னாடிதான் ஞானஸ்தானம் என்பதை நாம அறிய வேண்டும். தவறாய் எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். அடுத்தது பரிசுத்த வேதாகமத்திலே தவறாய் புரிந்து கொண்டது ஆராதனை. என்னதுங்க ஆராதனை, ஆராதனையை பல பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆராதனா என்ன, தொழுகைனா என்ன, ஜபம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், தேவனுடைய செய்தி கேட்கலாம், இதெல்லாம் எப்போ எல்லா நாளும் கேட்கலாம், திங்கக்காம கேட்கலாம், செவ்வாய்க்கிழமை கேட்கலாம், திங்கக்காம செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எல்லா நாளும் செய்யலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நம்ம என்ன பண்ணணும், வாரத்தின் முதல் நாள் என்னது செய்யப்பட்டார்கள், கர்த்தருடைய பந்திலே பங்கு பெற்றார்கள், அங்கு இருக்க வேண்டும். மாசத்துல ஒரு முறை என்று வேதம் சொல்லவில்லை, வாரத்தின் முதல் நாள் தோறும் என்ன செய்தார்கள், அப்பம் விட்டார்கள். சபையை குறித்து தவறான எண்ணங்கள் சபையில எதை செய்திருக்கிறார், காணிக்க வாங்குறது யாராவது தப்பா புரிஞ்சிருக்கிறோமா, பாட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு, சாட்சி இருக்கு, நட்டி இருக்கு, எல்லா நன்மைகள் இருக்கிறது, ஆனால் பந்தி மாத்திரம் மாதத்துல ஒரு முறை இருக்கிறது, ஏன் இருக்கிறது, அது யார் கொடுத்த போதனை. ஓய்வு நாள் தோறும் நியாய பிரமாணத்திலே அந்த சட்டம் மாறல, ஓய்வு நாள் தோறும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இங்க ஒரு 6 இங்க ஒரு 6 12 அப்பும் மேஜையிலே சுடப்பட சுட்டு என்ன செஞ்சிருக்கணும், வச்சிருக்கோம், திரும்ப அதை அடுத்த அந்த வாரம் என்ன செய்யணும், திரும்ப 12 அப்பம் வைக்கணும்.
இன்றைக்கு இப்படி ஏற்பாடிலே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வாரமும் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்க்க சொல்லியிருக்கிறாரு. வாரம் நம்ம அதை செய்ய வேண்டும், தவறக்கூடாது, தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. இயேசு சொல்கிறார், நீங்கள் வேதத்தையும் தேவனுடைய வல்லமையும் தவறான என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள். மனுஷனுடைய காலில் போய் விழுகிறது அது தவறான ஒரு எண்ணங்களாக விழுந்துவிடும். நாம் விழ வேண்டியது தேவனுடைய பாதத்திலே மாத்திரமே. ஸ்தோத்திரம் சொல்லலாமா? வாழ்த்துக்கள் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அப்படின்னா நிறைய இடங்கள்ல தப்பு தப்பா இருக்காது. ஸ்தோத்திரம் அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிரதர்னா யாராயாச்சு? ப்ரோ ஆயாச்சு. சிஸ்டர்னா என்ன ஆயாச்சு? சிஸ் ஆயாச்சு. எல்லாம் இன்னைக்கு ஷார்ட் தான், மெசேஜ் ஷார்ட்ன்ற மாதிரி இன்னைக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஊழியக்காரன் இன்னைக்கு ஆயாச்சு, ஊழ் ஆயாச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு பாஸ்டர்னா இன்னைக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அடே பாஸ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லாமே ரெடிமேட் ஆயாச்சு. இன்னைக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஆயாச்சு. இன்னைக்கு அவ்வளவு வேக வேகமா வேதத்தையும் வேதனுடைய வசனங்களையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறோம். ஆராதனை குறித்த தப்பான எண்ணங்களை மாற்ற வேண்டும். ஞானஸ்தானத்தை குறித்த தப்பான எண்ணங்களை மாற்ற வேண்டும். சபையை குறித்ததான தவறான எண்ணங்களை மாற்ற வேண்டும். என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம வேதாகமத்தை நாம் பார்க்க வேண்டும். தவறான எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது? வேண்டாம். சுய இஷ்டமான ஆராதனை, மனுஷ ஆராதனை, வீணான ஆராதனை, தேவனுக்கு ஆவியிலே செய்யக்கூடிய ஆராதனை, நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக நாம் காணப்படுகிறோம்? அறிவுக்கேற்ற வைராக்கியம் பல நேரங்கள் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. நாம் பல நேரங்கள் தேவனுடைய மகத்துவங்களை அறியாமல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஒன்று குருந்திய 2:8 சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று குருந்திய 2:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இல்ல இல்ல, 1 Corinthians 2:8 இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் என்ன செய்திருக்க மாட்டார்களே? பார்த்தீங்களே, இயேசுவை நமக்கு தெரியாததுனாலதான், பாவம் என்னன்னு தெரியாததுனாலதான், உணராததுனாலதான், அது யாரும் போய் சொல்லி கொடுக்காததுனாலதான், பொய்யினா என்ன, திருட்டுனா என்ன, தேவனுடைய ஆராதனை என்ன, சுவிசேஷனா என்ன, சத்தியம்னா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன, ரட்சிப்புனா என்ன சொல்லி கொடுக்காதனால நாம இன்னும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டே இருக்கிறோம். இயேசு சொல்கிறார், நீங்கள் வேதத்தையும் தேவனுடைய வல்லமைகளையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். நாம வேதத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் நமக்கு ரட்சிப்பை உண்ணும்படியாக தமது மகனாகிய இயேசு கிறிஸ்து அனுப்பியிருக்கிறார். அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், நல்ல வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் ஒரு குடும்பத்துல வாழ், இப்படிதான் ஒரு சமுதாயத்துல வாழ், இப்படிதான் சபையில வாழ், இப்படிதான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே வாழ் என்று ஒவ்வொரு தினமும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைவு கூட்டிக் கொண்டே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தில் யார் தப்பு தப்பா புரிந்து கொண்டாலும் நாம தவறாய் புரிந்து கொள்ளாமல் இந்த வேதாகமத்தை நாம் பார்ப்போம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கொண்டிருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் என்ன செய்யும் என்றால் நியாயம் தீர்க்கும் என்று வேதம் சொல்கிறது. நாம் யாவரும் விடுதலிருக்கலாமா? பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவையாரோ, முகம் சூரிய போ பிரகாசம், சத்தம் பெருவெள்ள
நீரஞ்சலை போகம் சூரிய போகாசம் சத்தம் பேரஞ்சலை போசுவே ஆத்மரே சரி சாரோணி ரோஜாவும் பதினாயிரங்களில் சீரந்தோ காட்டு மரங்களுக்கு காட்டு மரங்களுக்கேச்சிலிப்போந்தேசிரா நாமும் போட்டுமரசத்திலும் அதிமதுரம் நாமும் போட்டுண்ட பரிமளமே ரசத்திலும் இயேசுவே ஆத்மனேசரி சாரோணி ரோஜாவும் லீலை புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ அவனிடது கையின் தலைக்கு வடகரத்தாலே தேற்றுகிறா அவனிடது கையின் தலைக்கு வடகரத்தாலே தேற்றுகிறா அவனே சத்த சோகமாடே பரந்த கோடி நேசமே அவர் நேசத்தம் என்பில் பரந்த கோடி நேசமே இயேசுவே ஆத்மரேசரி சாரோணி ரோஜாவும் லீலே புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ என் பிரியமிருபவதி என அழைத்திடும் இந்த சத்தம் என் பிரியமிருபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே போடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கேட்டு அவர் பின்னே போடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இயேசுவே ஆத்மரேசரி சாரோணி ரோஜாவும் நேடே புஷ்பமுமா பதினாயிரம் சீரமோ